வணக்கம் பாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் செஞ்சு காமிக்க போறது பாசி பருப்பு கேரட் போட்ட பொரியல். செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 3 கப் கேரட் நறுக்கியது, 1/2 கப் பாசி பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல். தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம் பருப்பு, மஞ்சள்தூள், பச்சை மிளகாய் 4 வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க. கருவேப்பிலை, உப்பு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/2 கப்பு வச்சுருந்ததுல அதை வந்து நீங்கள் வெந்நீரில் காய் நறுக்க ஆரம்பிக்கிறப்ப ஊற வச்சா போதும். எப்போ நம்ம வெறும் தேங்காய் வெங்காயம் போட்டு பொரியல் பண்ணுவோம், இது கூட வந்து இப்போ பாசிப்பருப்பையும் போட்டு பொரியல் பண்ணோம்னா இது உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி, சாப்பிடவும் மிக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கடுகு போடுங்க. அடுத்தது உளுத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு லேசாக செவந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுடலாம். பருப்பு வந்து நான் தண்ணியெல்லாம் வடிச்சுக்கிட்டு வெறும் பருப்பு மட்டும் வச்சுருக்கேன். அதை இந்த தாளிச்சுக்கில் போட்டிருக்கேன். இது 5 பேத்துக்கு நான் போட்டிருக்கறனால 1/2 கப்பு போட்டிருக்கேன். நீங்கள் 2 பேத்துக்கு செய்கிறதா இருந்தால் 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டால் போதும். இதில் இருக்க தண்ணியே நம்ம வந்து காய் வேகிறப்ப தெளிச்சுக்கலாம். இப்போ கேரட் போட்டுருங்க. கேரட்டுக்கு நல்லா பொடியாக நறுக்கிக்கிங்க. இல்லை மஞ்சத்தூள் போட்டுருங்க. இல்லை உப்பு போட்டுக்குங்க. பருப்புலேருந்து ஊற வச்ச பருப்புலேருந்து அந்த தண்ணியை இருத்து வச்சுருக்கேன். அதையவே நீங்கள் கொஞ்சம் இப்படி மேலாக தெளித்தா போதும். தெளிச்சுட்டு ஒரு 8 நிமிஷம் மூடி வைங்க. ரெண்டு தடவை இது கலக்கி விட்டுக்கோங்க. அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் போகிற மாதிரி கலக்கி விட்டுருங்க. தண்ணிக்கும் இருக்கும் சரியாயிருச்சு. காயும் பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வெந்து நைசா வெந்துடணும். இந்த அளவுக்கு வெந்துருச்சுன்னா இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை, கலக்கிற நேரம் வச்சா போதும். கலக்கிட்டு நிறுத்திடலாம். அவ்வளோதான், தவணை மட்டும் நிறுத்திடலாம்.
இது சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம், குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க.